हाई डियर्स वीडियो 10th मैक्स पायची 5.1 पाकपो कोशन पारें पड़ते पैनपी परपे कामुके कोशन लिंक पड़ा को नाम पड़ो मूँ वाले कुत्तर मुकोणम एजीएफ मुकोणम एफईडी अदारम बीसीजी मूनो परपे नाम कैपिटो ओके सम पड़े नम चल सब्सक्रेबी अब मरकाम सब्सक्रेबी பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி அதை ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நான் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்க்கலாமா? முதல்ல பாருங்கம்மா, கிராஃப் கொடுத்துருப்பாங்க, நமக்கு படம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? படம் கொடுத்து எல்லா பாயிண்ட்ஸுமே புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், முக்கோணம் ஏஜிஎஃப். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், ஏ ஜி பாயிண்ட் இங்கே இருக்குது, எஃப். ஸோ என்ன பண்ணோம், இந்த மூன்று புள்ளி நடைபெறும் பரப்பு இதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா முக்கோணம் எஃப்இடி, எஃப்இடி. ஸோ இந்த முக்கோண பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். லாஸ்ட்டு நாற்கரம் பிசிஇஜி. ஸோ பி பாயிண்ட் பிசிஇஜி. ஸோ இந்த நாற்கரம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே டியர்ஸ், ஃபர்ஸ்ட் முக்கோணம் ஏஜிஎஃப்இன் பரப்பு கண்டுபிடிக்கலாமா? ஸோ அதோட ஃபார்முலா எழுதியிருக்கேன், 1/2 x1 x2 x3 x1 y1 y2 y3 y1. ஸோ அதோட அலகுகள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏஜிஎஃப். ஸோ பாயிண்ட் எடுத்துக்கலாமா, x1 y1 x2 y2 x3 y3. ஸோ அப்ளை பண்ணியிருக்கேன், எல்லா வயசு அப்படிங்கிறது அப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை பெருக்கிக்கலாமா? ஸோ ஈக்குவல் டு 1/2 பண்ணுவோம், -5 × 0.5. ஸோ பிறகு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 × 5 = 25 அப்படின்னா, ஸோ -2.5 கிடச்சிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் -4.5 × 3 என்ன கிடைக்கும் அப்படின்னா -5 × 3 = 15, மீதி 1. ஸோ 4 × 12 = 1, என்ன வரும், 13 கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு -2 × +3 − 6. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிச்சிட்டோம் அப்படி தானே. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இதே மாதிரி இங்கே மைனஸ் போட்டுட்டு 3 × −4.5. ஸோ முதல்ல எனக்கு 3 × 5 = 15, மீதி என்ன வரும், 1 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 4 × 12 = 13. ஸோ -13.5 கிடச்சிரும். அதே மாதிரி 0.5 × 2 என்ன வரும், 5 × 2 = 10. ஸோ என்ன வரும், -1.0. ஓகேவா? அதுக்கப்புறம் 3 × −5 = -15. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்ட் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணும், =1/2 சுவிக்கலாமா? இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 3 ஆட் பண்ண அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா -22 கிடைச்சிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மைனஸ்க்கு போட்டுக்கலாமா, −2. இங்கே எனக்கு இந்த 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா -29.5 கிடைச்சிரும். ஓகே, இப்போ இந்த மைனஸ் மட்டும் இங்கே வந்து பெருக்குங்க. அப்போ =1/2 × −22 ப்ளஸ் என்ன வரும், 29.5. ஓகேவா? ரெண்டையும் கழிச்சிக்கலாமா? ஸோ கழிச்சு என்ன கிடைக்குன்னா 1/2 × என்ன வரும் அப்படின்னா 7.5 கிடைக்கும். இதுதான் பேணும். ஸோ என்ன வரும், +7.5 தான் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ கட் பண்ணிக்கலாமா பாருங்கள், 1 × 2 என்னோடய 3 × 2 = 6 புள்ளிச்சுக்கோங்க, மீதி 1 இருக்குமா? ஸோ 15 ஆகும், 7 × 2 = 14, மீதி 1. ஸோ 10 × 2 = 10. ஸோ என்ன கிடைக்கி, 3.75 சதுர அலகுகள். ஓகேவா? இது வந்து முக்கோணம் ஏஜிஎஃப்இன் பரப்பு. ஓகேவா? அந்த ஃபோர். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் என்ன பார்க்கணும், முக்கோணம் எஃப்இடின் பரப்பு. ஸோ முக்கோணம் எஃப்இடின் பரப்பு. ஸோ ஃபார்முலா எழுதிக்கிட்டேன், 1/2 x1 x2 x3 x1, y1 y2 y3 y1, சதுர அலகுகள். ஓகேவா? ஸோ 3 பாயிண்ட் இங்கே எழுதியிருக்கேன், எஃப்இடி எழுதிக்கிட்டாமா, x1 y1 x2 y2 x3 y3. ஸோ பாயிண்ட்ஸ் அவங்களே என்ன பண்ணுறாங்க, படத்தில் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இது நேரடியாக என்ன பண்ணலாம், இதை எல்லா வழியுமே இதை சப்ஸ்டிட் பண்ணலாமா? முதல்ல x1 வழி என்ன இருக்குது, -2, x2 வந்து 1.5, x3 வந்து 1. ஓகே, அகைன் x1 −2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், y1 வந்து 3, y2 1, y3 3, y1 1. ஓகே, ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம், பிரிக்கலாமா? ஸோ 1/2 அப்படி போட்டுக்கோங்க, -2 × 1 − 2, 1.5 × 3 +4.5, 1 × 3. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பார்ட் முடிச்சிட்டோமா, என்ன பண்ணும், மைனஸ் போட்டு கீழேருந்து மேலே பெருக்கணும். அதே மாதிரி 3 × 1.5 வரும், +4.5 +1 × 1 −6. ஓகேவா? இப்போ என்ன பண்ணும், இதை மட்டும் நம்ம சுருக்கணும். அப்போ 1/2 எழுதிக்கலாமா? என்ன பண்ணி ஆட் பண்ணுங்கள், 4.5 + 3 7.5 கிடைக்குமா? ஸோ 7.5 இந்த 2 கழிச்சோ பண்ணால் இன்னும் வரும், +5.5 கிடச்சிரும். அப்புறம் மைனஸ் அப்படி போட்டுக்கோங்க, என்னதுக்கு 4.5 = 1 இருக்கு, ஃப்ரெண்டே கூப்பிட்டா வரும், 5.5 −6 இருக்கு. ஸோ கழிச்சுன்னு வரும், −0.5 கிடச்சிடும். ஓகே, இப்போ என்ன பண்ணும், இந்த மைனஸ் உள்ள கொண்டு பிறக்குங்க, இந்த ஸ்டெப் வந்துடுமா? ஸோ 1/2 +5.5 ஆட் பண்ண கிடைக்கும், 6 கிடைக்குமா? அப்போ 1/2 × 6 கட் பண்ண வந்துடும், 3 கிடச்சிடுமா? ஸோ இதான் இதோட பரப்பு. ஸோ எழுதிக்கோங்க, முக்கோணம் எஃப்இடின் பரப்பு வந்து 3 சதுர அலகுகள், அவ்வளோதான். ஓகேவா? இதே மாதிரி என்ன சின்ன நாற்கரம் பிசிஇஜி. ஸோ பி பாயிண்ட்டு சி பாயிண்ட்டு இப்போ என்ன பண்ணும்,
ஜி. ஸோ 4 இன்ச் நம்ம எடுத்து நம்ம நாகத்தின் பரப்பை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாருங்க, இப்போ நம்ம நாற்கரம் பிசிஇஜின் பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படி தானே. ஸோ 4 பாயிண்ட் நம்ம கொடுத்துருந்தது அப்படி நான் எழுதியிருக்கிறேன். ஸோ பாயிண்ட் பாருங்கள், X1 Y1, X2 Y2, அதே மாதிரி இது வச்சுக்கணும், X3 Y3, X4 Y4 எடுத்துட்டோம் அப்படி தானே. நமக்கு என்ன பண்ணணும், நாற்கரத்தின் பரப்பு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். என்ன ஃபார்முலா, 1/2 இன்ட்டு X1, X2, X3, X4, X1, Y1, Y2, Y3, Y4, Y1 சதுர அலகுகள். ஓகேவா, எழுதிட்டோமா? என்ன பண்ணும், எல்லா பாயிண்ட்ஸ் நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கிடுவோம். X1 இருக்கு -4, X2 வந்து 2, X3 1.5, X4 -4.5, அதே மாதிரி X1 -4. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணும், Y1 வந்து -2, Y2 -1, Y3 1, Y4 0.5, அகெயின் Y1 வந்து -2, அப்படி பண்ணிட்டோமா? இப்போ பெருக்கலாம் அப்படி தானே. ஸோ 1/2 போடுவோங்க, -4 இன்ட்டு -1 +4 2. என்ன பண்ண, ரெண்டு பெருக்கணும் அப்படி தானே. பெருக்கும்போது ரெண்டு சந்தாலையும் புள்ளி வைக்கணும். அப்போ 15 × 5 வரும், 75 கிடைக்குமா? ஸோ ரெண்டு சந்தில் புள்ளி வச்சுருங்க, 0.75 கிடச்சிரும். ப்ளஸ் இங்கே என்ன பண்ணி பிடிக்கணும் அப்படின்னா +9 கிடச்சிரும். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணி கீழேருந்து மேலே பிறக்கணும் அப்படி தானே. அப்போ -2 × +2 -4, இங்கே சொல்ல பாமல் மைனஸ் போட்டுக்கோங்க, ப்ராக்கெட் போட்டுட்டு இதனே பிடிக்கணும், -4 கிடச்சிருமா? அப்புறம் 1 × 1.5 -1.5, 1 × -4.5 வரும், -4.5, அப்புறம் 0.5 × -4 -2.0 கிடச்சிரும். ஓகேவா, இப்போ என்ன சொன்னாமல் இதை ஆட் பண்ணோம் அப்படி தானே. ஸோ 1/2, முதல்ல 4 + 2 6 வருமா, 6 + 9 15. ஸோ 15 எனக்கு 0.75, அப்போ 15.75 கிடச்சிரும். ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணலாமா? முதல்ல என்ன பண்ணுங்க, இங்கே -4 தானே. ஸோ -4 -2 என்ன நமக்கு -6 கிடச்சிரும். ஓகேவா, ஸோ -6.0 போட்டுக்கலாம். இங்கே என்ன இருக்குது, அகைன் இது ஒரு மைனஸ் அப்படி தானே. ஸோ முதல்ல மைனஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும், 1.5 மைனஸ் தான் இருக்குது அப்படி தானே. ஸோ ஆட் பண்ண வரும், 5 இங்கே ஒரு 7. ஸோ -7.5 கிடச்சிருக்கு. ஸோ பாருங்கள், -4 -1.5 -2 கூட்டிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம், -4.5 கூட்டணும். இப்போ எனக்கு -4.5 கூட்டணும் அப்படின்னா என்ன வரும், 0 வருமா, மீதி 1, 8, 12 கிடைக்கும். 12க்கு -12 கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ இங்கே போட்டுக்கலாமா, எனக்கு -12. இப்போ என்ன பண்ணும், இந்த -1 படிக்கலாமா? பை ஈக்குவல் டு 1/2 எனக்கு 15.75 +12 கிடச்சிரும் அப்படி தானே. இப்படி ஆட் பண்ணிக்கலாமா? எடுப்ப நம்ம முதல்ல 15 × 12 கூட்டிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு எனக்கு இருக்கணும், 15 + 12 27.75 கிடச்சிரும். ஓகேவா, கட் பண்ணலாமா, 1 2 இங்கே பாருங்கள், 1 2 2 6 இருக்குமா? ஸோ பாயிண்ட் வச்சுக்கலாம், மீது 1 இங்கே வந்துருமா, 17 ஆகும். அப்போ 2 2 16 மிச்சம் இருக்குது, மீதி 1 இருக்குது. அப்போ என்னக்கும், 7 2 14 மீதி 1 ஆகும். அப்போ 2 10 கிடச்சிரும். ஸோ ஓகேவா, என்ன பண்ணுங்கள், நமக்கு புக் ஆன்சர் அப்படின்னா, அதாவது இதுக்கு 13.875 கிடச்சிருக்கு. ஸோ என்ன பண்ண, நம்ம புள்ளிக்கு எடுத்து 2 ஸ்தானம் போதும். அப்போ நமக்கு 3 பாயிண்ட் இருக்குன்னா 5 இருக்குது அப்படி தானே. ஸோ நமக்கு வந்து 5 அல்லது 5 விட அதிகமாக இருந்தால் அதுக்கு முதன் வெளியில் 1 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ என்ன இருக்கும், 13 புள்ளி நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 13.88 கிடச்சிரும். ஓகேவா, ஸோ நம்ம எழுதிக்கலாமா, நாற்கரம் பிசிஇஜியின் பரப்பு ஈக்குவல் டு 13.88 சதுர அலகுகள்னு சொல்லாமல் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, வீடியோஸ் இந்த 3 சம்மே ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லா சால்வ் பண்ணி பாருங்கள். இதில் டவுட் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.